ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியியல் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது பார்த்தீங்கன்னா கர்னூர் கர்னலா பறவைகள் சரணாலயம் எங்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரம் மேன்மையான மரங்களை தருவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசி காடுகள் எந்த நதி வந்து இந்தியாவிற்கு வெளியில உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா இந்தியாவினுடைய மொத்த புவியியல் பரப்பினுடைய அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் மிகவும் வேகமாக மாசுபடுத்தப்பட்ட மாவட்டம் என அரசால் அறிவிக்கப்பட்ட மாவட்டம் வந்து வேலூர் எந்த மாநிலங்களுக்கு இடையே முல்லை பெரியார் அணை பிரச்சனை உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் தமிழ்நாடு எந்த இந்திய மாநிலம் ஒன்று பங்களாதேஷ்னால் மூன்று பக்கங்களால சூழப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் இந்தியாவினுடைய முதன்மை நிறுவனமான தேசிய கப்பல் வடிவமைப்பு தன்னிறைவு கொண்டது பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம் பன்னாட்டு வர்த்தகத்துல அதிகமாக ஈடுபடக்கூடிய முக்கிய துறைமுகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை பாறை உப்புகளின் மூலமாக கருதப்படும் சாம்பார் ஏரி எம்மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இந்தியாவில் கயிறு தயாரிக்கும் தொழில் முக்கியத்துவம் பெறக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா இந்திய மாநிலங்களில் அதிக பரப்பில் காணப்படக்கூடிய மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் தென்னிந்தியாவில் கோதுமை விளைச்சல் மேற்கொள்ள இயலவில்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வாத மண்ணடுக்கு வந்து இருக்கிறதால தான் எந்த இந்திய மாநிலம் ஏழு சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள் தமிழ்நாட்டில் சுற்றுலா பயணிகளை அதிகமாக இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் சிந்து கங்கை சமவெளியில் அதிக மக்கள் நெருக்கம் காணப்படுவதற்கு காரணம் வந்து அதனுடைய வளமான மண் நெக்ஸ்ட்டு மத்திய தேங்காய் ஆராய்ச்சி நிலையம் சென்ட்ரா கோகனட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளா அதாவது காசர்கோடு அப்படின்ற இடத்துல இருக்குது இந்தியாவினுடைய எந்த பகுதியில் தண்டகாரண்யா காடுகள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய இந்தியா தமிழ்நாடு மற்றும் கேரளா கூட்டு முயற்சி திட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரம்பிக்குளம் மற்றும் மாலியார் இந்தியாவில் டால்பின்ஸ் மூக்கு என்ற இடத்தில் அமைந்துள்ள துறைமுகம் பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம் தமிழ்நாட்டுல நரிமணம் அமைந்துள்ள இடம் வந்து பாத்தீங்கன்னா நாகை கீழ்காணும் ஆறுகள்ல இமாச்சல பிரதேசத்தின் வழியாக ஓடாத ஆறு வந்து பாத்தீங்கன்னா லூனி திபத்தில் அதாவது பிரம்மபுத்ராவினுடைய வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாங்ஃபோ கீழ்கண்டவற்றில் எந்த மாநிலம் மசாலா பொருட்களை உற்பத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் தோடர் அப்படின்ற மலைவாழ் இனம் அதிகமாக வாழக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி மலை சட்லஜ் நதியில் அமைந்துள்ள முக்கிய பல்நோக்கான திட்டம் பார்த்தீங்கன்னா பக்ராணங்கள் தமிழ்நாட்டுல பெட்ரோலியம் கண்டறியப்பட்டுள்ள இடம் வந்து நரிமணம் வட இந்தியாவுல பெருமளவு மழை தோன்றுவது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று இந்தியாவில் தாது உற்பத்தியில் முன்னணியில் உள்ள இரண்டாவது மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிசா சமூக காடு வளர்ப்பினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிபொருளுக்கான விறகு அளிப்பை வந்து அதிகரித்தல் தீபகற்ப பிரதேசத்தின் மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நர்பதா மற்றும் தபதி இந்தியாவில் காற்றாலை மின்சக்தி உற்பத்திக்கு முக்கிய மாநில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் மற்றும் தமிழ்நாடு மிக அதிகமான கரும்பு சாகுபடி நிலப்பரப்பு உடைய மாநிலம் எது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் கீழே க தரப்பட்டுள்ள அளவுகளில் ஜங்கா சிகரத்தினுடைய உயரத்தை வந்து குறிப்பிட்டது எது பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்டு மீட்டர்கள் குந்தா நீர்மின் சக்தி நிலையம் அமைந்துள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாஃபோல் மின் சக்தி ஆலை உருவாகக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தேசிய பஞ்சாயத்து என்பது எந்த நாட்டின் பாராளுமன்றத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளம் இந்தியாவின் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா எந்த நாட்டில் கியூபெக் மாநிலம் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா சில்கா ஏரி உள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசா கால்வாய் சுரங்கப்பாதை இங்கிலாந்தையும் பிரான்ஸையும் இணைப்பது பார்த்தீங்கன்னா டோவரிலிருந்து கெலேஸ் வரைக்கும் உலகத்தில் அதிக உப்புத்தன்மை கொண்ட கடல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சா கடல் அதாவது டெட்ஸி தேசிய நெடுஞ்சாலை எண் ஏழு வந்து இணைக்கும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசி மற்றும் கன்னியாகுமரியை வந்து இணைக்குது ராமேஸ்வரத்துல காணப்படக்கூடிய காடுகள் வந்து பாத்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள் தமிழ்நாட்டில் கைத்தறி ஆலைகள் அதிகம் காணப்படும் இடம் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு இந்தியாவின் எந்த மாநிலத்துல அதிகமாக சர்க்கரை ஆலைகள் உள்ளன அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் கொல்கத்தா எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹூக்ளி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்